அடி ஆயிஷா, ஸ்கூலுக்கு கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கா? டைம் ஆகுது பாரு. டயத்தை பாத்தியா இல்லையா? அந்த பேக்லாம் எடுத்து வச்சுட்டேன், சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன், பிடி எடுத்துட்டு கிளம்பு. எவ்வளவு நேரம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஸ்கூலுக்கு டெய்லி லேட்டா லேட்டா போறியா நீ? அதான் மிஸ் திட்டுறா உனையே. பசங்களா, டூருக்கு போகிறவங்க மட்டும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள பேரண்ட்ஸ் இந்த வர சொல்லியிருந்தோமே, எல்லோரும் சொல்லிட்டீங்களா? பசங்களா யார் யாரெல்லாம் சொன்னீங்க? யார் யார் வீட்டிலலாம் போகிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க? ஏன்னா நம்ம இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி ஆகணும். எனக்கு சீக்கிரமாக சொன்னீங்கன்னா தான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேச முடியும். ஸோ யார் யாரெல்லாம் சொன்னீங்க, யார் யாரெல்லாம் டூருக்கு வரீங்க? இது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், பட் வந்துட்டு நேற்று தான் சாரே எங்களுக்கு சொன்னாருன்றனால உங்களுக்கு நாங்கள் நேற்று தான் சொன்னோம். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும். மிஸ், நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் மிஸ், நீங்கள் 11 மணிக்கு வர சொல்லியிருந்தீங்களா? எங்கள் அம்மா இப்போ வருவாங்க மிஸ், எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. மிஸ் நானே எங்கள் மேடம் சொல்லியிருக்கேன் மிஸ், எங்கள் அம்மா வரும் மிஸ், எங்கள் அம்மா உங்ககிட்ட எல்லாமே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓகே சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் மிஸ். டீச்சர், எங்கள் மம்மி என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு எங்கள் வீட்டு வேலை நடந்துட்டுருக்கனால இப்போதைக்கு என்னை எங்கேயோ போவேணான்னு சொல்லிட்டாங்க மிஸ். எங்கள் வீட்டில் நானும் வரேன், தனுஷும் வரான் மிஸ். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டாச்சு, எங்கள் அப்பாக்கிட்டே கேட்டாச்சு, ஓகே சொல்லிட்டாங்க. ம், சரி பசங்களா, யார் யாரெல்லாம் டூருக்கு போகிறேன்னு ஓகே சொன்னாங்களோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக இப்போ வந்தே ஆகணும். அவங்க பேரண்ட்ஸ் வந்தால் அவங்கக்கிட்ட வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போவோம். ஆமாம் பசங்களா, பேரண்ட்ஸோட சம்மதம் ரொம்ப முக்கியம். அவங்களே நேரில் வந்து எங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் உங்களை கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் சொல்கிறத வச்சு எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் பேரண்ட்ஸ்லாம் வரணும். சார், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க, இந்த டைம் வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அமௌண்ட் ப்ராப்ளம், எங்கள் வீட்டில் நாளை கழிச்சு எங்கள் அத்தைக்கு மேரேஜ், அதனால போவேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அத்தைக்கு மட்டும் மேரேஜ் இப்போ இல்லைனா அழகாக நானும் வந்திருப்பேன். நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டேன்ப்பா, எங்கள் அப்பாலாம் ஓகே சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா சரி போயிட்டு வான் சொன்னார். எங்கள் அப்பா இப்போ வருவார், எங்கள் அப்பா வந்து பேசுவார். நானும் எங்கள் வீட்டில் கால் பண்ணி கேட்டுட்டேன், எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்னோட சித்தி வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. என்ன வழி, எல்லாரும் ரெடியாக தான் உட்காந்துருக்கா போல. கிளாஸ் ரூம்குள்ளே உட்காந்துருப்பான்னு பார்த்தா எல்லாரும் வெளியவே செயற்பட்டு உட்காந்துருக்காக. வாங்க வாங்க மிஸ், பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க பாருங்க, அங்கே உட்காருங்க. சார், நான் ரகுவோட அப்பா வந்திருக்கேன். ஓ சரி சார், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டதுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சார், நான் சாரா தனுஷோட அம்மா, இவங்க மெர்லினாவோட சித்தி. ஓ சரி சரி, அப்போ டூருக்கு போறேன்னு சொன்ன பசங்களோட எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, டூருக்கு வரேன்னு சொன்ன பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இப்போ மித்த பசங்கள்லாம் கிளாஸ் ரூமுக்கு போங்கம்மா, நான் இவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே மிஸ். ஏ எல்லாரும் ஜாலியாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஹே அஞ்சலி, ஆயிஷா, ராகு, மெர்லினா, பாலு, சாரா எல்லாருமே பார்த்து போயிட்டு வாங்க, பாய் பாய். ஓகே, மிச்சம் இருக்க பசங்க இவ்வளோ பேர் தானா? 6 பேர் தான் டூருக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்களா? சரி சரிம்மா, இந்த கிளாஸில் 6 பேர் தான் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அந்த பேரண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்லிடுறேன். ஸ்கூலில் வருஷம் வருஷம் இந்த டூர் கூட்டிகிட்டு போவோம். போன வருஷம் கூட ரகு வந்தான், ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும். இந்த டைம் நாங்கள் 5 டேஸ் கூப்பிட்டு போவோம். யூனிஃபார்ம்லாம் யாரும் போட தேவையில்லை, கலர் ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம். நானும் சாரும் பசங்க கூடவே தான் இருப்போம், யாரும் பயப்பட வேணாம், ரொம்பவே சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். வருஷம் வருஷம் கூட்டு போகிறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் ஆயிஷா வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கேன். சரி, நீங்கள் பார்த்து கூட்டு போனால் சரி தான். நீங்கள் அந்த 5 நாள் போகிறேன்னு சொல்லி எதில் போயிட்டு வருவிய, பஸ்லையா கார்லையா? இந்த தடவை நாங்கள் ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருக்கோம். சார் அதை பற்றி சொல்லுவார், ட்ரெயின்லேயுமே ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கும், நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஆமாம், இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக்கில் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நம்ம தனியாக சேஃப்டியாக வந்துட்டு டிக்கெட்லாம் போட்டாச்சு. நீங்கள் யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம், நானும் மிஸ்ஸும் தான் போவோம். ஸோ அவங்க கூடவே தான் இருப்போம், அவங்களை தனியாகலாம் நாங்கள் எங்கேயும் அனுப்ப மாட்டோம். ஸோ 5 டேஸில் நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்துடுவோம்.
ஆமாம், எனக்கும் சாருக்கும் மட்டும் இந்த மாதிரி ட்ராலி பேக் இருக்கும். இது வந்துட்டு மிஸ்ஸுங்களோட பேகுமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் பேக் வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் இந்த ட்ராலி பேக்கில் தான் உங்களோட எல்லா திங்ஸையும் போட்டு எடுத்துகிட்டு வரணும். ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பெரிய பேக்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இடம் இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேகே எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேக்கில் தான் நீங்கள் வந்துட்டு சேமாக எல்லோரும் எடுத்துகிட்டு வரணும். அந்தந்த பேக்கில் வேணால் உங்களோட நேம் எழுதிக்கோங்க. பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த பேக் எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு டூருக்கு வந்துட்டு நான் நேற்றே சொல்லி அமைச்சிருப்பேன் பசங்கிட்ட 4000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் அந்த அமௌண்ட்டை என்கிட்ட பே பண்ணிவிட்டு பசங்களோட பேர் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பேக் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கிளம்பி ஆகணும். ஸோ வந்துட்டு பசங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் பேக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் ஈவினிங் வந்து ஆட்டோவில் பிக்கப் பண்ணிப்போம். நல்ல வேலை மிஸ் பேசினோட எங்கள் அம்மா சரின்னு சொல்லிடுச்சு. இது சாரதி அந்த பேக் சூப்பராக இருக்குல்ல, அதில் தான் எல்லாருமே ஒருத்தவங்க எடுத்துக்கணும். ஓ, ட்ராலி பேக்கோட நீங்களே ரெடி பண்ணி வச்சிடுறீங்களா? சரி ஓகே, அப்போ நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடறோம், நீங்கள் ஈவினிங் ஆட்டோவில் எடுத்துக்கோங்க. சரிங்க டீச்சர், நாங்கள் அப்போ எல்லாத்தையும் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் டீச்சர். 4000 ரூபாவா? இதோ கொடுக்குறேன், இந்தாங்க. இது வந்து சாரதி, பேர் சாரதியோட அம்மா நான். 4000 ரூபா இருக்குது. ஆமாம், அஞ்சலி அனுப்பலையா? ஏன் சாரதி மட்டும் வரான், அஞ்சலி வரலையா? இல்லை டீச்சர், அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த டைமில் அவளை அனுப்பிச்சி வச்சேன்னா இன்னும் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இவனையும் போக வேணாம்னு சொன்னால் இவன் கேட்க மாட்டேங்கிறான், அதனால தான் சரி இவன் ரொம்ப ஆசைப்படுறான்னு அனுப்பிச்சி வச்சேன். ஓ அப்படியா, சரி சரி ஓகே. ம், சரிங்க டீச்சர். டேய் சாரதி, அஞ்சலி தனியாக வேற இருப்பா, அடிக்கடி ஃபோன் பண்ணு சரியா? மிஸ்ஸு ஃபோன்லேருந்து வாங்கி ஃபோன் பண்ணு. அஞ்சலி சித்தி கூட தான் விளாண்டுட்டு இருப்பா, நீ ஒன்றும் இது பண்ணாத, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி இரு, நான் போய் உனக்கு ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் உனக்கு எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். அக்கா நீங்களும் ஒரு பேக் எடுத்துகிட்டு வாங்க்கா. ம், சரி மிஸ், நான் வந்து ஆயிஷாவோட அம்மா. இந்தாங்க 4000 ரூபா வச்சுட்டேன், நானும் ஒரு பேக் எடுத்துக்கிறேன். அடி ஆயிஷா, நான் போய் சாயந்தரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் சரியா? உனக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் கலர் பேக் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஆயிஷா, நான் போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன் சரியா? மிஸ், சாராவும் தனுஷும் வராங்க, அதனால் இதில் 8000 ரூபா இருக்குது ரெண்டு பேருக்கும். நான் ரெண்டு பேக் எடுத்துக்கிறேன் மிஸ். வருஷம் வருஷம் எங்கள் பசங்க வருவாங்க மிஸ், பார்த்து இந்த வருஷமும் நல்லபடியாக பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுங்க. சரி சாரா, நாங்கள் போய் ரெடி பண்ணி வைக்கிறேன். மெர்லினா, நான் உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டேன். ஸோ உனக்கு பேக் எடுத்துட்டேன், அமௌண்ட் பே பண்ணிவிட்டேன், நான் போய் ரெடி பண்ணி வைக்கிறேன். மெர்லினா, நீ ஈவினிங் வந்து வாங்கிட்டு பிக்கப் பண்ணிக்கோ. டே ரகு, நான் பேக் எடுத்துக்கிட்டேன்டா, அம்மா கிட்ட சொல்லி எல்லாம் பேக் பண்ணி வைக்க சொல்லிடுறேன். சார், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, பேக் எடுத்துட்டாங்க. 6 பேர் தான் சார் இந்த தடவை, நம்ம ஈஸியாகவே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம். பசங்களா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வரலாம், ஆனால் ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்கக்கூடாது. அங்கே வந்து நான் சொல்கிறதையும் சார் சொல்கிறதையும் ஒழுங்காக கேட்கணும் சரியா? சரி பசங்களா, இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கிளம்புங்க. போயிட்டு அம்மா கிட்டலாம் சொல்லிவிட்டு எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆட்டோ வரும், ஆட்டோவில் வந்து நாங்கள் உங்களை கூப்பிட்டுக்குவோம். நேராக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் ஓகேவா? சரி, நான் எல்லாம் போய் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். டே சாரதி, எங்கள் அம்மா ஓகே சொல்லிடுச்சு, ஜாலி ஜாலி. அஞ்சலியும் வந்தால் ஜாலியாக இருந்திருக்கும் தெரியுமா, பாவம் அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை. இந்த ஆயிஷா வரமாட்டான்னு நினச்சா இவ தான் ஃபஸ்ட்டு வந்து முந்திரி கொட்ட மாதிரி நின்றுட்டுருக்கா. இவள் வந்தாலே டென்ஷனாக இருக்கும். சரி வாங்க, நம்மளாம் வீட்டுக்கு போய் கிளம்புவோம். ஹே தனுஷ், வாடா நம்மளும் போய் கிளம்பலாம். எப்படியோ பேசி ஈஸி ஒத்துக்க வச்சுட்டாலே இந்த ஆயிஷா குட்டி. சரி, அந்த ஸ்கூலில் தான் வருஷம் வருஷம் கூட்டு போவேன்னு சொல்கிறாங்க, அதுவும் சேஃப்டியாக தான் கூட்டு போயிட்டு கூட்டு வரேன்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸு சாரி எல்லோரும் தான் போகிறாங்க, அப்புறம் என்ன, அவளாம் ஆசைப்பட்றா. சரி அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். 5 நாளும் சொன்னாங்க. சரி, ஒரு ஆல்ரெடி ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம், இன்னொரு 2 ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சுட்டு அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் புது ட்ரெஸ்ஸு தான், அதை ஒரு நாளைக்கு போட்டுக்கிடுவா. அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் நல்லா எடுத்து மடித்து வச்சுருவோம். அங்கே குளிருமா என்னன்னு தெரியலையே. சரி, எதுக்கும் பெட்ஷீட்லாம் மடித்து வைப்போம். பால் காய்ச்சி இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன், அவள் வேணுங்கிறப்ப எடுத்து குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. என்ன 2-3 நாளைக்கு தானே, ஒரு தடவை தலைவாருவா கண்ணாடி பாப்பா, ஒரு சோப்பும் வச்சாச்சு. சரி போதும்னு நினைக்கிறேன், மரம் என்ன தேவைப்படும் தெரியலையே. அவள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, அவகிட்ட கேட்ட எல்லாத்தையும் தேவைப்படுறதெல்லாம் எடுத்து வச்சிட வேண்டியதான். பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தால் சரி தான், அடிக்கடி ஃபோன் பண்ணணும் மிஸ் நம்பருக்கு. ஆசைப்படுறியே, என்ன செய்யறது? அதான் எல்லாரும் ஒன்றா தானே சேர்ந்து தானே வர்றேன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் ஆட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஐசா மிஸ்ஸு எப்படி சொல்கிறாலோ அதை கேட்டு ஒழுங்காக நடந்துக்கணும். அங்கே இங்கேயும் ஓடிடக்கூடாது, மிஸ்ஸு கூடவே இருக்கணும், எல்லா பிள்ளைகளோடும் சேர்ந்தே இருக்கணும் சரியா? தனியாலாம் எங்கேயும் போயிடக்கூடாது. அடி வாங்குவா நீ. இந்த அந்த பேக்கில் தனியாக உனக்கு கொஞ்சோன்னு காசு வச்சிருக்கேன், ஏதாவது உனக்கு வேணும் பிடிச்சதுன்னா வாங்கி சாப்பிடு. சரி, நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். மிஸ் கிட்ட அடிக்கடி போனை வாங்கி போன் எனக்கு பண்ணிக்கிறணும் சரியா? மிஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன் அடிக்கடி. இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன் பாரு. பாய்மாக்கா, என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நானும் இப்போதான் சாரதியோட துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஏன் வள்ளி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், இப்போ தான் அவளுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் மடித்து வச்சுருக்கிறேன். பால் பாட்டில் அது இதுன்னு எல்லாம் எடுத்து இப்போ தான் வச்சேன். ம், சரிங்கக்கா. அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு தான் வந்தேன். இந்த பசங்க டூருக்கு போகிறாங்கல்ல, என்னோடய ஹஸ்பண்ட் வேற ஆஃபீஸ்லேருந்து எங்கேயோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு போகிறாராம். வரத்துக்கு 5 டேஸ் ஆகுமா, பசங்க டூர்லேருந்து வரும்போது தான் வருவார், நான் மட்டும் தனியாக தான் இருப்பேன். அத்தை வேற ஊரில் இல்லை. நீங்கள் வந்து என் வீட்டில் ஒரு 5 நாளைக்கு இருக்கிறீங்களா பாய்மாக்கா? நீங்களும் தனியாக தானே இருப்பீங்க, அதனால தான் கேட்டேன் பாய்மாக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்க.
திடீர்னு இப்படி சொல்லியில்லை. ஆமாம், ஆயிஷா போனால் நானும் தனியாக தான் இருப்பேன். உங்கள் வீட்டில் ஆள் வேறு இல்லையோ? சரி, நான் அப்போ வேணால் நான் வர்றேன். சரி, நான் அப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு தானே நான் இருந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாய்மாக்கா. நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ எது சொல்லுவீங்களோ பயந்துகிட்டே இருந்தேன். சரி, நீங்கள் மட்டும் தனியாக வேறு இருப்பீங்களே, நானும் தனியாக இருப்பேன், ரெண்டு பேரும் ஒத்தாசையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் பாய்மாக்கா சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை பாய்மாக்கா, கோச்சிக்காதீங்க. சரி சரி, இதில் கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எதுக்கு கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நானும் தனியாக தானே இருப்பேன், உங்கள் வீட்டில் இருந்தால் எனக்கு நேரம் போகிறது தெரியாது. மா, நல்ல வேலைமா, நான் கூட நீ தனியாக இருப்பான்னு நினச்சி எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருந்துகிட்டே இருந்துச்சு தெரியுமா. நல்ல வேலை அல்லியன்ட்டி வந்து இப்படி சொன்னாங்களே, நீங்கள் ரெண்டு பேருமே இருங்கம்மா, அஞ்சலியும் பார்த்துக்குங்கம்மா, நாங்கள் போயிட்டு வரோம் ஜாலி ஜாலி. சரி பாய்மாக்கா, ரொம்ப தேங்க்ஸ் பாய்மாக்கா. சரி, நீங்கள் அப்போனா வந்துட்டு ஆயிஷாவை அமுச்சு விட்டுட்டு இன்னைக்கு ஈவினிங்கே வந்துருங்க பாய்மாக்கா. நான் வேறு தனியாக தான் நைட்டு படுக்கணும். சரி, அஞ்சலி மட்டும் தான் இருப்பா, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம். சரி, நான் போயிட்டு சாரதிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், இப்போ ஆட்டோ வந்துடும், நான் போயிட்டு அவனை ரெடி பண்ணுறேன். சரி பாய்மாக்கா, நீங்களும் ரெடி பண்ணிவிடுங்க. அப்படியே ஆயிஷா, இருந்தா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு கிளாஸ் டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பு சரியா? இப்போ தானே சாப்பிட்டா, நிறைய சாப்பிடாத, அந்த டீயை மட்டும் குடிச்சிட்டு போ. சரிம்மா. ஆயிஷா, ரெடி ஆகிட்டியாம்மா? எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க, எல்லாரும் ஆட்டோவில் தான் இருக்காங்க. சீக்கிரமாக வாமா, ஆட்டோ வெளியில் நிற்கிது. சரிடி ஐசா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் இங்கே பார்த்து இருக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மிஸ் பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. சரி வா ஐஷா, போகலாம். ஹே ஐஷா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. எப்போ ட்ரெயினில் உள்ள ஏற போகிறோம்னு தெரியல. ஜாலியாக இருக்கும் தெரியுமா ட்ரெயினில் போகிறதுக்கே. சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டு ஏறுவோம். ஹே சாரா, எங்கே அவசரப்பட்டு ஓடிட்டுருக்கேன், அமைதியாக நில்லையே, நாங்கள் சொல்லாமல் எதுவும் செய்யாத. சார், சீட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சார். ஆ, சீட் நம்பர்லாம் பார்த்துட்டேன் ரோசி டீச்சர், இங்கே தான் கரெக்டாக தான் வந்திருக்கோம். சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ளே ஏற்ற சொல்லுங்கள், நான் தண்ணி பாட்டில் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா, இந்த ட்ராக் தான் நம்மள்தா? ஓகே சார், அப்போ நாங்கள் எல்லாருமே உள்ளே போயிடுறோம். சரி, ட்ரெயின் கிளம்ப இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி பசங்களா, அப்போ எல்லாருமே உள்ளே போங்க. டேய் சாரதி, எது மேலே ஏறி நின்றுட்டு இருக்க? இப்படிலாம் நிற்கக்கூடாது, சொன்னால் கீழே கீழே இறங்கு. இப்போவே இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்க, எல்லாரும் உள்ளே போங்க, இந்த ட்ரெயின் ட்ராக் தான். சாரி மிஸ், நம்ம எந்த சீட்டுன்னு பார்க்கறதுக்காக சும்மா மேலே ஏறணும் மிஸ், நான் இனிமேல் ஏற மாட்டேன் மிஸ், இறங்கிடுறேன். சண்டை போட்டுக்காம இருங்க.